சாஸ்திரம் சரசாஸ்திரம் எல்லாரும் யூடியூப்ல பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. அதாவது குரு இல்லாம புக்கை படிச்சு சொல்வதால் யாருக்கும் குருடு குருடு செய்து குருட்டாட்டம் போட்டாங்களாம். அப்படிதான் நடக்கும். புக்கை படிக்கிற அறிவு நூற்றுக்கு நூறு வேலை செய்ய திருப்தியை கொடுக்கும். சரசாஸ்திரம் வெற்றிகளை தரும் சரசாஸ்திரம் கவனிங்க. தாயின் வைத்த கர்ப்பப்பையில் நம்ம உள்ள இருக்கிறவர்களும் மூக்கு வழியாக மூச்சு விடவில்லை. தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வழியாக சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தது. அதுக்கு பேர் சுழுமணி நாடி, ஆதி பிரணவ மூச்சு, தெய்வீக மூச்சு, ஞான மூச்சு, மெய் மெய் மூச்சு, நடுநாடி மூச்சு, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. சுச்சும நாடி மூச்சுன்னு பேருங்க. குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புள் அடுத்து முடிச்சு போட மூக்குள்ளே சுவாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அவர் சொல்ற அப்போ சரசாஸ்திரத்துல மூக்கு வடதுபுற சுவாசம் வெளியே வந்தால் சூரியகலை, அது சிவன் அம்சம். இடது மூக்கு இடதுபுறம் காற்று வெளியே வந்தால் சந்திரகலை, இது பெண் அம்சம். இப்ப சந்திரகலையா போகும்பொழுது ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு சந்திரம் ஓடும் பொழுது வீட்டுல அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அத்தை என்ன பண்ணிருக்காங்க, நீ கோயில் போலாமா, நீ சினிமா பார்க்கலாமா, நெட்ல இது பார்க்கலாமே அப்படின்னு எல்லாத்துக்கும் புறமாக சிந்தனை செல்லும். எப்போ சந்திரகலை வழியாக இடது இடவின் கலைஞர்கள் லெப்ட் மூக்கு லெப்ட் துவாரம் வழியாக வலது துவாரம் வழியாக போனால் அவன் பாடத்தை கவனிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதும் பொழுது இந்த மூணு மணி நேரமும் மூக்கில் வலதுபுறம் சூரியனிலே ஓடும் பயிற்சி செய்து வந்தால் படித்த பாடம் அப்படியே மெமரியில் ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம், புற சிந்தனை வராது. சரி, இந்த சரசாஸ்திரத்தில் நம்ம சொல்ல வச்சுட்டு என்னதை எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த யுகம் யுகங்களாக அஷ்டமி நவமி சந்திராஷ்டமம் மேற்கு சூளம், இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம் விளங்காது டைம் சரியில்லை, அது மாதிரி ஒருத்தங்க கணவன் இறந்த பெண் குறுக்க போகிறாங்க, பூனை குறுக்க போகுது, செருப்பு செருப்பு திரும்புது, கண்ணு துடிச்சு அப்படியே நினைச்சு கண்ணு துருக்குது, ஆண்டை கத்துது, காக்கா கத்துது அப்படின்னு சொல்லி அபசகுனமாக இன்னைக்கு விதி பிரகாரம் எது நடக்கல இன்னைக்கு நடக்காது என்று விதி இருந்தாலும் சரசாஸ்திரத்தை அறிந்து கொண்டு சூரிய கலையில் சென்றால் அந்த காரியம் சக்சஸ். சூரியகளிலேயே 24 இருக்கிற பயிற்சி ஒன்று இருக்கு, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எப்பளோ சூரியர்கள் ஓடும், அந்த பயிற்சி இருந்தாலும் நீங்கள் எடுத்த காலத்தையும் சக்ஸஸ். இது ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தடில் வெளியே கிளம்பும் பொழுது நம்ம சுவாசத்தை அறிந்து சென்றால் போன காரியாரி அத்தனையும் சக்சஸ். இன்னொன்று கண வல்லவி கணபதி மந்திரத்தை இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சென்று விட்டால் போன காரியாச்சும் சக்சஸ். அதனால் வெற்றியை தரும் சரசாஸ்திரம். அந்த சரசாத்தை அறிந்து கொண்டு வெளியே செல்லும் பொழுது இப்போ ஒருத்தர் வண்டி ஒரு காலில் 6 மணிக்கு இங்கிருந்து திருக்கார், நான் கரூர் இருக்கிறேன், அவர் நண்பர் ஒருத்தர் திருச்சி போகிறார், அவர் சித்தி ஸ்ரீரங்கம் போய் சுற்றிட்டு வரார். ஆனால் அவர் அந்த ரோடை ஸ்ரீரங்கம் போயிட்டு ஒரு 2-2.5 மணிக்கு கிராஸ் திருச்சி கிராஸ் முட்டுவில்லக்காரி அடித்து கால் உடையும் என்று விதி நிறுத்தி விதியே நிர்ணயம்பட்டு இருந்தாலும் சரசாஸ்திரம் அறிந்து சென்றால் வீட்டு வெளியும் சென்றால் அவருக்கு யமன் விளக்கப்படுவான், யமன் பக்கத்தில் வரமாட்டான். அவ்வளோ அற்புதமான வித்தை சரசாஸ்திரம். சரிங்களா, அதை எப்படி என்பதை நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சியில் கற்றுத்தருகிறோம். ஏனென்றால் ரகசியங்கள் குரு சிஷிய தத்துவத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா மா பசிக்குது என்று வெளியே பிச்சைக்காரர் கேட்டால் தான் போடணும். குரு சிஷிய தத்துவத்தில் வாழடி வாகை வாழையாக வந்து சித்தர் பரம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்க மாதிரி என் குரு ஆதி பிரணவ யோக ஞான சித்தர், அதுக்கே ஆதிநாத மகரிஷி, அதுக்கே நம்ம குருகிட்ட இருந்து குருகோள் கல்வி கற்று இன்னும் குரு இருளோ இருக்கிறார் இன்னும் சொல்லி கொடுத்துருக்காருங்க சிஷியர் எல்லாத்துக்குமே. அதையோடம் அன்பால் பெற்று அதை மக்கள் உலகம் உய்ய பாடு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் பயிற்சி எல்லாமே ரகசியமாக குரு சிஷியத்தை கற்றுத்தரப்படுகிறது. இதெல்லாம் குரு சாபம் ஒட்டிக்கும். அச்சா பத்திரிக்கை வைக்கிறீங்க, எல்லாம் ரோட்டில் போய் எல்லாத்தையும் பத்திரிக்கை, கரூருக்கு எல்லாத்தையும் பத்திரிக்கை வைக்கணும். ஏன் தெரிஞ்சவங்க பத்திரிக்கை வைக்கிறீங்க? ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க கொடுத்தாகணும். வர சிஷி மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக. மேல் விவரங்களுக்கு கேட்கலாம் என்கிட்ட 790-463-79-79. சகல சௌபாக்கியம் பெறுக. சிரஞ்சீவி பவ.